புல்புல்ன்றது ஒரு பேர்டு, இந்த பேர்டோட நேம் தான் புல்புல். கியா தும்னி கபி புல்புல் தேக்கிஹி, நீங்கள் எப்பயாவது புல்புல் பார்த்துருக்கீங்களா? புல்புல்கு பக்சானிக்கா எக் சரல் தரிக்காகை புல்புல் ஒரு வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி இதுதான் புல்புல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி வே இருக்குது. சரல் தரிக்காகை எதி தும்ஹே கோயி சிடியா தேசா ஆவாஸ் மே போல்தி ஹுயி மில்லே தோ உஸ்கி பூஞ்ச்கோ தேக்கோ. நீங்கள் எப்பயாவது ஏதாவது ஒரு பேர்டு நல்ல தேஸ் ஆவாஸ் நல்ல சத்தமான குரலில் போல்தின்னா பேசிகிட்டு இருக்கிறது, ஒருவேளை கத்திட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட வால் கிட்டக பாருங்கள். பூஞ்ச்கோ தேக்கோ எதி பூஞ்ச்கே நீச்சே வாலி ஜெக லால் ஹோத்தோ சமஜோ வச்சிரியா புல்புல் ஹே. இந்த மாதிரி அந்த போர்டோட கீழே இருக்கிற பகுதி ரெட்டு ஆர் எல்லோ இந்த கலரில் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க அதுதான் புல்புல். ஜவ்வகுடைத்தோ பூஞ்ச்கா சிராபி தியான்சே தேக்னா. அந்த போர்டு பறக்கும்போது இந்த டெய்லோட டிப்பில் சீரான டிப்பு அந்த டெய்லோட டிப்பில் உத்து பாருங்கள். அந்த இடத்துல மட்டும் ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா புல்புல் கி பூஞ்ச்கே சிரேக்காரன் சஃபேத் குத்தகை. அந்த வாலோட டிப் பிளேஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது புல்புல் போர்டு தான் அப்படின்னு. உஸ்கா பாக்கி ஷரீர் பூரா அவர் சிற்கார காலா ஒத்தகை. அந்த போர்டோட அதர் பாடி பார்ட்ஸ் வந்து ப்ரௌனாக இருக்கும், அதோட தலை மட்டும் பிளாக் கலரில் இருக்கும் அதுதான் புல்புல். உஸ்கா பாக்கி ஷரீர் உடம்பு ஃபுல்லாக பூரா ப்ரௌனாக இருக்குது அவர் சிற்காரன் காலா ஒத்தகை தலை மட்டும் பிளாக்காக இருந்துச்சுன்னா அந்த போர்ட் புல்புல். புல்புல் ஊஞ்சி ஆவாஸ்மே போல்த்தீஹே நல்ல சத்தமாக கொத்தும் புல்புல். புல்புல் கோஹம் லோகோ சே கோயில் டர்னகி லகுதா. நார்மலாக பேர்ட்ஸ் வந்து பீப்புளை பார்த்துச்சுன்னா கொஞ்சம் பயந்து ஓடும் இல்லையா, தூரமாக இருக்கும் இல்லையா, ஆனால் புல்புல் அவ்வளவா பயப்படாது. டர் நகி லகுதா பயப்படாது. தும்ஹே ஷாயத் ஏக் புல்புல் ஏசிக் பி மில்லே ஜிஸ்கே சிற்பர் காலே ரங்குக்கு கல்கி ஹோ. நீங்கள் சம்டைம்ஸ் ஒருவேளை பெர்ஹாப்ஸ் எப்பயாவது ஒரு புல்புல் பார்த்தீங்க அதோட தலையில புல்புல் பீப்பிள் யா பர்கதிக்கே பேடுப்பர் கீழே டூடுகள் காத்தீஹே. புல்புல் என்ன சாப்பிடும்னா பீப்பிள் யா பர்கத் பீப்பிள்னா அரச மரம், பர்கதுனா ஆலமரம். இந்த மரத்தில் இருக்கிற கீடை இன்செக்ட்ஸ் வாம்ஸ் அதெல்லாம் தேடி சாப்பிடும். ஓ மாதிரி தர சப்ஜி ஓர் பல்பி காத்திகே அது நம்மள மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கூட சாப்பிடும். வெறும் இன்செக்ட்ஸ் மட்டும் சாப்பிடாது, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வெஜ்ஜு கூட சாப்பிடும். அமிர்தக்கே பகிச்சே யா மட்டர்கே கேத்துப்பர் புல்புல் காஃபி ஜோர் சேகமலா கர்த்திகே. அமருதுக்கே பகிச்சே அதாவது கொய்யா தோப்பு, அப்புறம் மட்டர்க்கே கேத்து மட்டர்னா இந்த பட்டாணி, பட்டாணி விளைய வச்சிருக்கிற விளைநிலங்களில் போயிட்டு வயலில் போ புல்புல் போணுச்சுன்னா ஜோர்ஸே ஹம்லா கத்திகேன் நல்லா மொத்தத்தையும் பாழாக்கிடும், ஹம்லா கத்தின்னா அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் இது சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வோ அப்படின்னா கோசலா சுக்கி ஹுயி காஸ் அவர் சோட்டே போதும்கி பத்லி ஜடோசே புண்டிகேன். அது எப்படி அதோட கூடு கட்டும், கோசலானா நெஸ்ட்டு போர்டோட நெஸ்ட்டு எப்படி கட்டும்னா சூக்கி ஹுயி காஸ் நல்லா காஞ்சி போன புல்லு அவர் சோட்டை பகுதிக்கு சின்ன சின்ன செடிகளோட பத்தலி ஜடம். பத்தலின்னா நல்லா தின்னா இருக்கிற ஜடம்னா ரூட்டு, அந்த ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதோட வீடை கட்டிக்கும். கோன்ஸ்லா அந்தர்சே ஏக் சுந்தர் கட்டோரே ஜெய்சா திக்தகை. அந்த கூட்டம் நீங்க உள்ள பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு அழகான பவுல் மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும், உள்ள திக்தகை பாக்குறதுக்கு அப்படியே இருக்கும். புல்புல் எக்பார்மே தோ யா தீனண்டே தேத்திகேன். புல்புல் ஒரு வாட்டி முட்டை வச்சுச்சுன்னா ரெண்டு அல்லது மூணு எக்ஸ் அது வைக்கும். உஸ்கே அண்டே ஹல்கே குலாபி ரங்குகே கொத்திகே அதோட முட்டைகள் எப்படி இருக்கும், ஹல்கே குலாபி ரொம்ப லைட் பிங்க் கலர்ல இருக்கும். தும்ஹே தியான்சே தேக்கோதோ அதை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தும்ஹே உன்பர் குச்சு லால் குச்சு பூரி அவர் குச்சு பயங்கனி பிந்தியா திகாயி தேங்கி. அந்த எக் ஷெல்லில் என்னெல்லாம் இருக்கும்னா குச்சு லால் சில ரெட் கலர் டாட்ஸ், பூரி ப்ரௌன் கலர் டாட்ஸ், அப்புறம் பர்பிள் கலர் டாட்ஸ். நல்ல லைட் பிங்கான எக்கில் ரெட்டு ப்ரௌன் அப்புறம் பைங்கனி பர்பிள் கலர் டாட்ஸ் வச்சு அதோட எக்கு இருக்கும். இதெல்லாம் தான் புல்புல் பேர்ட்ஸு. தலையில் கல்கி இருந்துச்சுன்னா
அது வந்து சிப்பாஹி புல்கி புல்புல் அதோட ஹெட் வந்து பிளாக்கா இருக்கும் பாடி ஃபுல்லா ப்ரௌனா இருக்கும் அப்புறம் வால் கிட்டக்க எல்லோ ஆர் ரெட் கலர் இருக்கும் டிப்பு வாலோட டிப்புல ஒயிட் கலர்ல இருக்கும் இதுதான் புல்புல் பேர்டு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிக்கிறாங்க.